வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/6/2023 வைகாசி மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். நரசிம்மர் மந்திரத்தை கேட்பது உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நிவர்த்தி ஏற்படும். ராகு காயத்ரியை கண்டிப்பாக கேட்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், விரயங்களுக்கு உண்டான காலகட்டம், சுப செய்திகளுக்கு உண்டான அமைப்பு, பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கு புது கடன்கள் தேவைப்படக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சுப விரயத்திற்கு உண்டான நல்ல காலகட்டமாக காணப்படுவது மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் அனுகூலங்கள், மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு, மேலதிகாரிகளை உங்களை நம்பி புது பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு உத்தரவாதமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மாலையிலிருந்து நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். மாலை வரை மிக மிக கவனம். மன அழுத்தமோ டிப்ரெஷனோ தேவையில்லாத சிக்கல்களோ காணப்படலாம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மாலை 4:19 வரை சந்திராஷ்டம் உட்படுவது காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். குடும்ப விஷயத்தில் சிறிது கவனம். விட்டு கொடுப்பது நன்மை தரும். தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ பணவரவிலோ பயணங்களிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மன அழுத்தமும் குடும்பத்தில் மட்டுமும் கவனமாக இருப்பது சந்திராஷ்டமத்தில் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மாலை 4:20 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள், எதிரிகள் விஷயத்திலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பெற்றோருடைய தேகாரைக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் அவருடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரங்களை குறைப்பதற்குண்டான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஆணாக இருந்த பெண்கள், பெண்களாக இருந்த ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனம். விட்டு கொடுப்பது நன்மை. பயணங்களில், புது அறிமுகத்தில், வாகனத்தில், உத்தியோகத்தில் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி ஏற்றங்கள் காணப்படும். சுப செய்திகள், சுப விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். படபடப்பு குறையக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், சுப செய்திகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம். அதற்காக புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன்கள். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அசையம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம்.
நல்ல அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரங்களை குறைப்பதற்குண்டான சாத்விகத்தையும் சந்தோஷத்தையும் காணப்படும். கர்ப்பஸ்திரிகள் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம், வெற்றி உங்களுக்காக தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், படபடப்பு குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், தொழில் மாற்றம் என்று மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கைவந்த கலையாக அனுகூலத்தையும் அனுகிரக மூர்த்தியும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், வண்டி வாகனத்து மாற்றங்கள், கண்டிப்பாக ஜென்மசனியில் நன்மைகள் காணப்படுவது, சுபவிரியங்கள் காணப்படுவது, திருமணத்திலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, புத்திர சந்தானத்திலிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் டக்கு டக்குன்ற சந்தோஷங்கள் ஏற்படுவது, எல்லாவற்றிலும் ஒரு இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகளை உங்களை நம்பி முழு பொறுப்புகள் ஒப்படைப்பது, வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சந்தோஷமான ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு படபடியாக உயரக்கூடிய காலகட்டம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரங்களை குறைப்பதற்குண்டான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல காலகட்டம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, புது முயற்சி, வெற்றி திருவினையாக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை, கனிந்து வரக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.